இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா வேளாங்கண்ணி மெயின் சர்ச் ஆஃப் பேக் சைட்ல இருக்கோம். நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸ் பண்றேன், வாங்க அப்படியே முன்னால போலாம். நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சினோட அந்த சைட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பக்கம் அங்கே ப்ரேயர் நாங்கள் எந்த பக்கம் போகலாம் வாங்க ரைட்டாக அங்கே போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் மெயின் சர்ச் ஆஃப் வேளாங்கண்ணி வரும். இந்த சைட் மெயின் ஆஃப் சர்ச், அது மெயின் ஆஃப் சர்ச். இட் திஸ் இஸ் பிக் பிக் மெயின் சர்ச் வருவாங்க. அப்புறமா இது சின்ன மெயின் சர்ச் வரும். இப்போ இந்த பக்கம் போனால் லெஃப்ட் சைட் மாஸ் போயிருக்கும். மாஸ் இன்னைக்கு நான் அட்டன் பண்ணோம், அதனால் நான் இன்னைக்கு அந்த குழந்தைகளை பார்த்து சொல்லுகின்றார், விமானத்தினுடைய மாமா இருக்கிறார், எல்லாம் கை காட்டுகிறார். எல்லோரும் சத்தமாக இது ரொம்ப தாஸ்தி பெரிய சர்ச். கேமரா மேல பண்ணிக்கிறோம் வாங்க பறந்து செல்வார்கள், மேலே செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிறிஸ்து பிறப்பு. மனிதர்களாகிய நாம் மேலே செல்ல முடியாது என்பதற்காக கடவுளே மனிதனாக கீழே இறங்கி வந்தார். மனிதனோடு மனிதனாக இருந்து விமானிலே நம்மோடு ஒருவராக நம்மிலே ஒருவராக வாழ்வதற்காக கிறிஸ்து பிறந்த நாள் தான் கிறிஸ்து பிறந்த நாள். அதைத்தான் கிறிஸ்து பிறப்பு இந்த விழா அது உண்மையான கிறிஸ்து பிறப்புடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்திருக்கின்றோமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்ணின் இழப்பந்தோம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எங்களை ஷேர் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய
வந்து உங்களுக்கு எல்லா பிளேஸும் தெரியும். அப்படின்னா கீழே போகலாம், கீழே போகலாம். இது புதுசாக கட்டிக்கிறதுக்கு ரீசெண்டாக கட்டிக்கிறது. இதுதான் நம்முடைய கண்டினியூ பண்ணுறேன். அப்போ அந்த பாய் ஃபிரெண்ட் ஸ்மித் வின்சன்.